பூலோகத்தில் அதுக்கு ரெஸ்ட் இல்லை. அது மெல்ல பூலோகத்துக்கு வந்தது ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலான். அதே மாதிரி பூலோகத்தில் ரெஸ்ட் இல்லைன்னா அவன் தேவலோகம் போக வேணும். அதுபோல தேவலோகத்தில் ரெஸ்ட் இல்லைனால அது பூலோகத்துக்கு வந்து வந்தன்னைக்கு தான் இவன் போய் படுத்தான். கட்டில் வேணும்னு நினைச்சானோ இல்லையோ, திடீர்னு எங்கிருந்தோ ஒரு சிங்கப்பூர் மேக் கட்டில், அதை பார்த்தா கட்டில் மாதிரி இல்லை, அப்படி மடக்கினா சேர் மாதிரி, பிரிச்சா ஒரு சேர், உட்கார்ந்த உடனே ரெண்டு பக்கம் ரெண்டு கை, அதை அப்படி தூக்கினா டபக்குன்னு பின்னால போதும், பின்பக்கம் அது சாயரோட கீழேந்து ஒன்று மேலே வருது, காலை நீட்டும், அதில் மெத்த போட்டு, ஆஹா என்ன சுகம், என்ன சுகம்னா அந்த படுத்த அந்த கட்டில், படுத்த உடனே இந்த பயலுக்கு கட்டில் எப்படி வந்ததுங்கிற ஆராய்ச்சி மறந்து போச்சு. ஆஹா என்ன கட்டில், என்ன கட்டில், பட்ட பட்டினியா கட்டில படுத்து என்ன பிரயோஜனம், சுவைமிக்க பண்டங்கள் இருந்தா சாப்பிடலாமேன்னு நினைச்சான். அவ்வளவுதான், டைன் 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 முன்னால ஏகப்பட்ட பொருத்தட்டு சொர்ணத்தட்டு 999.99 கேரட் இல்லது 10% கோல்ட், அப்படி உள்ள தங்க தட்டுகளிலே இவனுக்கு எந்த சுவை மிகுந்த பண்டங்கள் எல்லாம் பிடிக்குமோ அவைகளெல்லாம் வந்தன, அடிச்சு பிடிச்சு சாப்பிட்டான். நல்லா ஏப்போம், ஆஹா இது என்ன ஊர், சிங்கப்பூரா, சிங்கப்பூரா அப்படியா, ஆஹா இவ்வளவு ஜோரா சாப்பிட்டு விட்டேன், கொஞ்சம் நிம்மதியா தூங்கணுமானா, கொஞ்சம் அப்படி சுத்தர மாதிரி ஏதாவது தீர்த்தம் கிடைச்சா தேவலையே கேட்கணுமா, ஆயிரம் வருஷங்கள் பூமியில புதைச்ச ஒயின் எல்லாம் வந்தது, பல்லு ரெண்டு பல்லுக்கு இடையில வச்சான் அந்த கார்க்க, இவன் கார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை, பிச்சா தூக்கி போட்டான், அப்படியே பாட்டில் முழுசா ஊத்திட்டு ஆனந்தம், ஆஹா என்ன இன்பம், தேவலோகம் கைலாசம் பூலோகம் எல்லா லோகமும் ரெண்டு ரெண்டா தெரியறோம், ஆ படுத்துக்கிட்டான் அசதி, ஆஹா அழகிய தேவலோகத்து மாதர்கள் வந்து கைகால் பிடித்தால் தேவலையேன்னு நினைச்சான். உடனே தேவலோகத்திலிருந்து மாதர்கள் எல்லாம் இறங்கினார்கள், கைகாலெல்லாம் பிடிச்சான். அப்பதான் இவனுக்கு சந்தேகம் வந்தது, அதுவரையில் சந்தேகம் இல்லை, என்னடா இது, கட்டில் வேணும்னு கேட்டோம் கட்டில் வந்து, சாப்பாடு வேணும்னு கேட்டோம் சாப்பாடு வந்து, தீர்த்தம் வேணும்னு கேட்டேன் அதுவும் வந்து, தேவமாதிகள் வந்து கால் பிடிக்க வேண்டும் என்று சொன்னேன் அதுவும் நடக்கிறது, இவ்வளவும் திடீர் திடீர்னு நடக்கிறதே, ஒருவேளை இங்கே ஏதாவது பூதம் இருக்குமோ அப்படின்னா எடுத்தாப்ப பெருசா ஒரு பூதம் வந்து நின்றது, பயம்தான், ஐயோ பூதம் வருதே என்ன முழுங்கிடுமோன்னா, ஸ்வாஹா. ஆக இவனுடைய நம்பிக்கை எண்ணங்கள், தேவதைகள் நம்மை சுற்றி கற்பக விரட்சம் போல் காத்து கொண்டிருக்கின்றன, நாம எதை விரும்பினாலும் எதை நினைச்சாலும் நம்பிக்கையோட விரும்பினால் கேட்டால் அவைகள் கொடுக்கின்றன, தீய வழிகளிலே நாம் நம்பிக்கை வைப்போமானால் அங்கே தீய வழிகளிலே நமக்கு பலன் கிடைக்கும், நல்வழிகளிலே நம்முடைய மனம் நாட்டமுற்று செல்லுமானால் அங்கே தேவதைகள் நமக்கு நல்லவைகள், இதனால்தான் நல்லவைகளையே பேசுங்கள் என்று பெரியவர்கள் எல்லாம் கூறுவார்கள், ஏனென்றால் கண்ணுக்கு புலப்படாத கோடிக்கணக்கான தேவதைகள் எப்பொழுதும் பூ உலகை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றன, நாம் எது சொன்னாலும் ததாஸ்து 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 என்று மங்களம் கூறிவிடும், ஆகையினால்தான் வீட்டின் உள்ளேயோ வெளியிலேயோ எப்பொழுதும் யாருடன் பேசுகின்ற பொழுதும் நல்ல வாக்குகளையே பேசுங்கள் என்று கூறுவது வழக்கம், அந்த அளவிலே மனிதனுக்கு தேவை நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டுதான் ஆண்டவனை ஆராதிக்கின்றோம், அப்படி ஆண்டவனை ஆராதிக்கின்ற பொழுது ஏற்கனவே பல முறைகள் கூறியிருக்கிறேன், இறைவனை அடைவதற்கு இரண்டு வழிகள் தான் உள்ளன உலகத்தில், வேறு வழிகள் கிடையாது, ஒரு வழிக்கு பேரு பரவித்தை, மற்றொரு வழிக்கு பேர் ஸ்ரீவித்தை, அதாவது கோயில் கட்டுவது, உருவங்கள் சமைப்பது, அலங்காரங்கள் செய்வது, அந்த ஆண்டவனுடைய உருவங்களுக்கு ஆபரணங்கள் திருவாபரணங்கள் செய்து போடுவது,
அபிஷேகங்கள் செய்வது, யஜ்ஞங்கள், யாகங்கள், ஹோமங்கள் செய்வது, இப்படி கூடி உட்கார்ந்து கொண்டு பஜனைகள் செய்வது, பூஜைகள் செய்வது, சாந்திகள் செய்வது, இவைகளெல்லாம் ஸ்ரீவித்தியினுடைய லட்சணங்கள். அதாவது தாய் வழி, தந்தை வழி, அதுதான் பரவித்தை. அது எப்படி என்றால், எந்த விதமான உருவ வழிபாடும் இல்லாமல் தன்னைத்தானே தெரிந்து கொண்டு ஆன்மாவை தரிசித்து அந்த ஆன்மாவோடு லயமடைந்த நிலையிலே நிர்விகல்ப சமாதியிலே எல்லாம் வல்ல அந்த பூர்ண பிரம்மத்தோடு இரண்டர கலந்து பேரின்பத்தை அனுபவிப்பது, அதுதான் எல்லோரும் அடைய வேண்டும். அந்த நிலையை நேராக நம்மால் அடைய முடியாது. ஆகையினாலே இது போன்ற அர்ச்சனை, பூஜை, அபிஷேகம், யஜ்ஞம், யாகம், ஜபம், தபம், இவைகளை எல்லாம் பழக்கப்படுத்தி கொள்ளுவோமானால் இந்த ஜென்மா இல்லாவிட்டாலும் வருகின்ற ஜென்மாக்களிலே இதனுடைய தொடர்பின் மிகுதியினாலே நமக்கு அந்த கதி கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இங்கே இந்த நல்லுரைகளை கேட்க வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ உடனே தோன்றி வந்துவிடலை, முற்பிறவிகளிலே உங்களுக்கு தெய்வீகத்திலே நாட்டம் இருந்து அதனுடைய தொடர்ச்சி தான் இது. எப்பொழுதுமே தெய்வ நாட்டம் தொடர்ந்து வரும். முக்தி நமக்கு கிடைக்கின்ற வரையில் நாம் தெய்வ நாட்டத்தை தொடருவோம், அதுவும் நம்மை விடாது. ஆகையினாலே ஒரு முறை நாம் ஆலயத்திற்கு சென்று விட்டாலும், ஒரு முறை நல்லுரைகளை கேட்க சென்றாலும், ஒரு முறை ஆண்டவனை நினைத்தாலும் போதும், அது நம்மை விடவே விடாது. பல ஜென்மாக்களாக நம்மை தொடர்ந்து வந்து அந்த பேரின்ப நிலையை நிச்சயம் கொடுக்கும் என்று வேதங்கள் எல்லாம் பறைசாற்றுகின்றன. வேதங்கள் என்றுமே உண்மைகளைத்தான் கூறும். ஒரு அன்பர் கேட்டார், ஆண்டவனுடைய சன்னதியிலே எல்லோரும் ஒன்றுதானே, அப்படி இருக்கும் பொழுது பிரம்மாவினுடைய முகத்திலிருந்து தோன்றியவர்கள் பிராமணர்கள் என்றும், பிரம்மாவினுடைய திருவடிகளிலிருந்து தோன்றியவர்கள் சூத்திரர்களும் என்றும் வேதங்கள் சொல்லுகின்றனவே, இது எப்படி சுவாமி என்று கேட்கிறார். ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளையும் சென்ற ஆண்டுகள் அதன் முந்து ஆண்டு நிகழ்ச்சிகளை கேட்டிருந்தால் இந்த சந்தேகம் வந்திருக்காது. ஏனென்றால் இந்த சந்தேகம் எத்தனையோ பேர் திருப்பி திருப்பி கேட்டு எத்தனையோ முறை விளக்கம் கொடுத்து விட்டேன், போனால் போகிறது இன்னும் ஒரு முறை கொடுத்து விடுகிறேன். பிராமணன் என்றால் யார் என்று கூறியிருக்கிறேன். ஐயர் ஐயர்னு சொல்றாங்களே அவங்க இல்லை. சூத்ரன்னு சொன்னாக்க பூணல் போட்டுக்காம இருக்கானே அவன் இல்லை. பின்ன யாரு? பிரம்மம் ஞாதி இதி பிரம்மஜ்ஞா சஹா பிராமணா, இதைத்தான் வேதம் சொல்றது. எவனோ ஒருத்தன் இன்னைக்கோ உபன்யாசத்துல வேதத்துல சொல்லி இருக்குன்னு சொன்ன உடனே அவனுக்கு சரியா விளக்கம் கொடுக்காததுனாலதான் உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் வந்திருக்கு என்று எனக்கும் தெரியும். பிரம்மம் ஞாதி இதி பிரம்மஜ்ஞா சஹா பிராமணா. பிராமணன்னா யாரு? பிரம்மத்தை ஞாதி என்றால் அறிந்து கொண்டவன். பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் எவனோ அவனுக்கு பெயர் பிராமணன். செட்டியாரா இருக்கலாம், முதலியாரா இருக்கலாம், நாடாரா இருக்கலாம், தட்டாரா இருக்கலாம், கம்மாளராக இருக்கலாம், எந்த வகுப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர்கள் பிரம்மத்தை அறிந்தவர்களாயிருந்தால் இவர்களுக்கு பிராமணர்கள்னு வேதத்துல பேர். வெறும் பூணல் போட்டு இருக்கிறதுனால ஐயர்னு சொல்றேன், அது ஐயர். பிராமணன் வேறு, ஐயர் வேறு. பிராமணன் என்பது பொது சொல். யாரெல்லாம் பிரம்மத்தை அறிந்து இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பிராமணர்கள். சூத்ரர்கள்னு சொல்றது வேதம். சூத்ரர்கள்னு சொன்னால் இறைவனுடைய திருவடிகளிலே தொண்டு செய்கின்றவர்களுக்கு பெயர் சூத்ரர்கள்னு பெயர். சூத்ரன்னு சொன்னா அது ஒரு ஈன சொல், இழிவு சொல் என்று எண்ணாதீர்கள். அது பண்டைய காலத்திலிருந்தே ஒரு சாரார் அப்படி இழிவுபடுத்தே பேசிவிட்ட காரணத்தினாலே நமக்கு சூத்திரன் என்று சொன்னால் இழிவான ஏதோ என்று தோன்றுகிறது. இல்லவே இல்லை. அந்த சூத்திரன் என்ற சப்தத்திற்கு திருவடிகளிலே தொண்டு செய்கிறவன் பேர். பழைய காலத்திலிருந்து என்ன பண்ணி விட்டார்கள், வீட்டிலே உள்ள வேலைக்காரர்களை சூத்திரர்கள் என்று கூறுவார்கள். அப்படியல்ல, இறைவனுடைய பணிகளிலே தொண்டு செய்கின்றவர்கள் அத்தனை பேரும் சூத்திரர்கள். இங்கே வந்து ஜாதி இல்லை, இது அவர்களுடைய ஸ்டேட்டஸ், குணம், டெசிக்னேஷன். ஆண்டவனுக்கு ஜாதியே கிடையாது, நமக்கும் கிடையாது. எப்படி என்று கூறுவோமானால், இப்பொழுது நிகழ்ச்சியை துவக்கும் பொழுது இந்த கோவிலினுடைய நிர்வாக அன்பர் அவர் உங்களுக்கு முதன் முதலாக முகவரை பேசினார். வரும்பொழுது ஒருவர் வந்து மாலை அணிவித்தார்.
ஒரு பெண் குழந்தை புஷ்பத்தை போட்டுக்கொண்டே வந்தாள். உந்தே வந்தவுடனே இங்கே பூஜை செய்கின்றவர் தீபாராதனை செய்தார். இவர்களுக்குள்ளே ஏதாவது வித்தியாசம் உண்டோ? எல்லோரும் மனிதர்கள் தான். இந்த தோலை உரிச்சி பார்த்தோம்னா தலையிலிருந்து கால் வரையில் இந்த பூ போட்டு கொண்டு வந்த குழந்தைக்கு உடம்புல எத்தனை நரம்பு இருக்கோ அத்தனை நரம்பு தான் பூஜை செய்தவருக்கும் இருக்கு. இந்த பூஜை செய்கின்றவர் உடல்ல எவ்வளவு நரம்புகள் இருக்கோ அவ்வளவுதான் இங்க உட்கார்ந்துருக்கிறவர்கள் எத்தனை பேருக்கு இருக்கு. எல்லாருக்கும் கண்ணு அப்படித்தான், காது மூக்கு வாய் கை எல்லோருமே கை வழியா தான் எடுத்து சாப்பிடுறாங்க. எல்லாருமே வாய் வழியா தான் சாப்பிடுறாங்க. ஒரு பயலும் மூக்கில் போட்டு அனுக்கிறதில்ல. ரொம்ப பாவம் பண்ணினவனா இருந்தா அவன் மூக்கு வழியா சாப்பிடுவான் ஆஸ்பத்திரியில. ஆக புண்ணியம் பண்ணினவர்கள் வாய் வழியா தான் சாப்பிடுவார்கள், காது வழியாகத்தான் கேட்பார்கள், மூக்கு வழியாதான் சுவாசிப்பார்கள், பல்லினால் தான் கடிப்பார்கள், கால்களினால் தான் நடப்பார்கள், கைகளினால் தான் சேவை செய்வார்கள். ஆகையினாலே உருவங்களை பார்க்கும் பொழுது அவைகளுடைய தொழில்களை பார்க்கும் பொழுது எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது இங்கு ஜாதி ஏது இல்லை. ஆனால் எண்ணம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? இவர் இருக்கார் பைரவன், அவருடைய எண்ணமும் குருஜியினுடைய எண்ணமும் ஒன்று போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல என்னுடைய எண்ணமும் பாகவதர் தாத்தாவினுடைய எண்ணமும் ஒன்று போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ளேயே அப்பனுக்கும் பிள்ளைக்கும் 1000 வித்தியாசம் குணத்தில. ஆகினால் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் குணத்தினாலே ஏற்படுகின்றனவே தவிர பிறப்பினாலே கிடையாது. ஆகினாலே பிராமணன் என்றோ க்ஷத்திரியன் என்றோ வைசியன் என்றோ சூத்ரன் என்றோ ஜாதி இல்லை, டெசிக்னேஷன். இதை நான் தமிழில் சொன்னா அது உங்களுக்கு புரியும். எப்படி? பிராமணனுக்கு தமிழிலே பார்ப்பனர். பார்ப்பனர்னா எவன் பார்க்கின்றானோ அவனுக்கு பெயர் பார்ப்பனர். அதை கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லணும்னா பாப்பான். எதை பார்ப்பான்? இறைவனுடைய திருவடிகளை பார்ப்பான். அதனால பாப்பன், பார்ப்பனர். க்ஷத்திரியர்களை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் நாட்டை ஆளுகின்றார்கள், ஆளுநர். இந்த ஒரு நாடு நல்லபடி செவ்வனே இருக்க வேண்டும் என்றால் தொழில் தொழில்கள்லாம் நன்றாக நடைபெற வேண்டும். அத்தொழிலை செய்கின்றவர்கள் எல்லாம் வைசியர்கள் என்பதுதான் இயக்குனர். இவர்கள் அனைவருக்கும் உடனிருந்து தொண்டு செய்து சேவை செய்கின்றவர்கள். அவர்கள் நடத்துனர், பார்ப்பனர், ஆளுநர், இயக்குனர், நடத்துனர். இப்படி சொல்லுவோமானால் அங்கே நமக்கு வித்தியாசங்கள் தெரியாது. ஒரு ஆபீஸ்ல கேஷியர், குமாஸ்தா, பியூன், அட்டெண்டர், 4 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்கிறார்கள். ஆனால் அவரவர்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்தார் போல டெசிக்னேஷன் இல்லையா? அதுபோல நம்முடைய குணங்களுக்கு ஏற்ப நம்முடைய பிறப்பே தவிர பிறப்புனாலே குணங்களும் இல்லை, ஜாதியும் இல்லை. ஆகையினாலே ஜாதி இல்லை, எல்லாம் ஒன்று. இவைகள் இறைவனால் வகுக்கப்பட்ட டெசிக்னேஷன், அதாவது ஸ்தாபனத்தினுடைய அமைப்புகள் என்று மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். மறுபடியும் சந்தேகம் வந்தது, என்ன நிவர்த்தி போட முடியாது. என்ன, இதை வந்து 1000 முறைகள் சொல்லிவிட்டேன். அந்த அளவிலே இறை வழிபாடு செய்ய வேண்டும். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தின் போதே இந்த கோவிலினுடைய அந்த நிர்வாக அடியார் என்ன கூறினார்? குருஜி முதன் முறை வந்த பொழுது பக்தியினுடைய விசேஷத்தை பற்றி பேசினார்கள். அதன் பிறகு வந்தபொழுது ராகு காலத்திலே பூஜை செய்கின்ற மகிமையை பற்றி பேசினார்கள். இந்த முறை அவர் என்ன பேசப் போகிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது புரியாது. இருந்தாலும் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஆலயங்களிலே திருவாபரணங்கள் செய்து போடுகின்ற காரணம் என்ன என்பதை சொன்னால் எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று கூறினார். நான் வரும்பொழுதே அதைத்தான் நினைத்து கொண்டு வந்தேன். அதையும் அவரே சொல்லிவிட்டார், இதுதான் குருவருள் என்று பெயர். எல்லாம் வல்ல இறைவனுக்கு தேவையா இவைகளெல்லாம்? உடை தேவையா?
உணவு தேவையா, ஆபரணங்கள் தேவையா என்று கேட்கலாம். கொஞ்சம் நன்றாக யோசனை செய்து பாருங்கள், நான் சொல்லுவது புரியும். பத்ராஜல ராமதாசர் என்ற ஒரு பெரும் பக்தர் இருந்தார். அவர் இறைவனை பார்த்து கேட்கிறார், புருஷோத்தம நாச்சேதி பூஜை கொனவையா, புருஷோத்தம நாச்சேதி பூஜை கொனவையா, சரணகதம் அலஜர ஜர மூலல் ஆரகிஞ்சர ஜர மூலல் ஆரகிஞ்சோ அலஜர ஜர மூலல் ஆரகிஞ்சோ வெலயு குண்டலோனி நைவேத்யம் இச்சேதய, வெலயு குண்டலோனி நைவேத்யம் இச்சேத, அலமேலு மங்கஸ்ரீ மேலு மங்க ஸ்ரீ வெங்கடேஷ மீரதி, வெலயு பரத்வாஜூல விந்துகை, வெலயு பரத்வாஜூல விந்துகை கோணவையா, சரணங்கத வசல அலஜர ஜரமுலன் ஆரகிஞ்சே நீக்கு வெலையு குண்டலோனி நைவேத்தியம் இச்சேதாரங்க. பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற ஏ நாராயணா, நான் ஒரு சின்ன சொம்புல சின்ன தம்ளர்ல சின்ன சொப்புல கொஞ்சோண்டு 2 ounce பால் வச்சு நைவேத்தியம் பண்றேன். நீ பார்க்கடலிலேயே பள்ளி கொண்டிருக்கேன், உனக்கு நான் பால் கொடுத்து ஆகணமானு கேட்கிற இல்லையா, நியாயம்தானே? ஆகியனாலே நம்முடைய பக்தியை, நம்முடைய பாவனையை, நம்முடைய தியாகத்தை தெரிவிப்பதற்காக இது போன்று இறைவனை ஆராதிக்கின்றமே தவிர, இறைவன் இவைகளெல்லாம் தேவை என்று கேட்டானா, அவன் கேட்டவைகள் என்ன? ஆணவம் அற்று இரு, அகங்காரம் இல்லாமல் இரு, பார்க்குமிடமெல்லாம் நீக்கமற என்னையே கண்டு பரவசம் எய்திவிடு, உண்மையே பேசு, நல்லதையே நாடு, அல்லோரை வெறுக்காதே, நல்லோரை நாடு, இரக்கம் காட்டு, ஏமாந்து போகாதே, கொடையாளியாய் இரு, ஓட்டாண்டி ஆகாதே, அன்பாய் இரு, அடிமை ஆகாதே, வீரனாக இரு, அதனால் போக்கிரியாக மாறாதே, இல்லறத்தை நடத்து, ஆனால் காம வெறியனாக மாறாதே. இப்படியெல்லாம் ஆண்டவன் நமக்கு பல மகனியர்களை உலகத்திலே அனுப்பி அந்த பேரானந்த நிலையை அடைவதற்கு வேண்டிய வழிகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார். அவன் பால் கேட்டானா, அவன் பழம் கேட்டானா, நீ எனக்கு அர்ச்சனை பண்ண, சில பேர் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவாங்க, சாமி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, டிக்கெட் இருந்தாங்க ஒரு வழி எடுத்து சாமி கல்புரம் கொண்டு வா, தட்டில் ஓடணும், ஒரு வழி எடுத்து வச்சு, அவர் வருவார் ஐயர். என்ன நட்சத்திரம்? நட்சத்திரங்களா? எவ்வள நட்சத்திரம் என்ன? இவன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். மனைவி எப்பொழுதுமே புருஷனை விட 4-7-8 வயசு சின்னவளாக தான் இருப்போம் பழைய காலத்தில், இப்போ தெரியாது.
ஆகையினால நிச்சயமா இந்த பொம்பளைக்கு முன்னால இந்த ஆம்பளை பைய பிறந்திருக்க வேணும். அவளை போய் நட்சத்திரம் கேட்கறான், எவ்வளவு நட்சத்திரம்? அது என்னமோ எங்க மாமியார் உங்களுக்கு வந்து பூஷம்னு சொன்னாங்க. ஆமாங்க சாமி, பூஷம். என்ன கோத்திரம்னு கேட்ப. இவனுக்கு கோத்திரம் தெரியாது. இவன் சிவபக்தன், சிவகோத்திரம். விஷ்ணு பக்தனா இருந்தா விஷ்ணு கோத்திரம். இன்னும் சில பேர் இருக்கான், சாமி நட்சத்திரம் சொன்ன கோத்திரம் தெரியும். என் பேருக்கு பண்ண, என் பேருக்கு பண்ண. இவன் பேரை சொல்லி, இவன் நட்சத்திரத்தை சொல்லி, இவன் கோத்திரத்தை சொல்லி பண்ணாதான் ஆண்டவனுக்கு தெரியுமா? இதுதான் அறியாமை. நட்சத்திரம் கோத்திரம் இதெல்லாம் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று எண்ணம் வந்தாலே உள்ளே உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆண்டவன் அர்ச்சனையை அப்பொழுதே ஏற்றுக்கொண்டு விடுகிறான். எழுதி கொடுத்து சீட்டு வாங்கினாதான் அவனுக்கு தெரியுமா? இந்த சீட்டு வாங்குறது எதுவிற்கு? இந்த ஒரு 50 சென்ட் ஒரு வெள்ளியினாலே ஆலய நிர்வாகத்திற்கு ஓரளவு நம்மால் முடிந்த காணிக்கை. ஞானசம்பந்த பெருமான் வேதாரண்யம் என்னும்படியான திருமறைக்காடு, தமிழிலே பகல் முடியான திருமறைக்காடு திருத்தலத்திலே இருந்து இவர் தமிழகம் முழுதும் தன்னுடைய திருவடிகளை பதிய வைத்துக் கொண்டு வருகிறார். வரும்பொழுது வருவழியிலே ஒரு பெரியவர் ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்டவர் போய் அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினர். எம்பெருமானே, தேவரீர் இத்திருத்தலம் வந்திருக்கிறீர் என்று தெரிந்து கொண்டேன். நாங்களும் இந்த கிராமமும் இந்த ஊரும் செய்த பாக்கியம்தான் என்ன? பண்டைய காலத்திலே அடியார்கள் வருகிறார்கள் என்றால் மக்கள் அப்படி ஆனந்தப்படுவார்களா? ஐயோ, இது போன்று இறைவனுக்காகவே இருந்து தெரு தெருவாக ஊர் ஊராக நாடு நாடாக அலையும் பாக்கியம் எனக்கு இல்லாவிட்டாலும் இப்பெருமகான் செய்து வருகிறாரே, அவர் திருவடி என் இல்லத்திலே படுமானால் நான் எவ்வளவு பாக்கியம் உள்ளவனாக இருப்பேன். ஒரு சமயம் சிவபுராணத்திலே பெருமான் ஸ்ரீ சங்கரன் கைலாயநாதன் பேசினான். ஒரு பக்தர் கேட்கிறார், சிவபெருமானே என் இல்லத்திற்கு நீ வருகிறாயா என்று. ஆண்டவன் சொன்னான், நான் இல்லாத இடமே இல்லையடா, இருந்தாலும் அருளோடு நான் இருக்க வேண்டும் என்றால் என்னை வழிபடுகின்ற அடியாள் பெருமக்களை உன் இல்லத்திற்கு அழைத்து அமுது படைப்பாயானால் நான் அங்கு இருக்கிறேன் என்று கூறுவான். ஆகினாலே பண்டைய காலத்திலே மகான்கள் பெரியவர்கள் அடியார் பெருமக்கள் பஜனை கூடிய பாகவதர்கள் வந்தால் கிராமத்து மக்கள் எல்லாம் போய் அவர்கள் திருவடியிலே விழுந்து வணங்கி அவர்கள் திருவடிகளை எல்லாம் கழுவி அந்த நீரினை எடுத்து தலையிலே புரோட்சணம் செய்து கொள்ளுவார்கள். ஒரு மகான் நம் இல்லம் வருவார் என்றால், நம் இருப்பிடம் வருவார் என்றால், நம் கிராமம் வருவார் என்றால், நம் இல்லம் வருவார் என்றால் தட்டம் அமைத்து அவரை அதிலே இருக்கும்படியாக வேண்டிக் கொள்ள வேணும். சில பேர் கையை பிடிச்சி இழுத்து நில்லியாங்குவான், அது மரியாதைக்கு வருது. அவர்களை வேண்ட உன்ன சுவாமியின் இல்லங்கள் என்று கெஞ்ச வேண்டும். அவர்களை இருத்தி அவர்கள் திருவடிகளை அலம்பி அந்த தீர்த்தத்தை தலையிலே புரோட்சணம் செய்துண்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு விட்டா என்ன கிடைக்கும்? நான் சொல்லல, பத்ராயர் ராமதாசனார் பாகவதுல பாத ஜலமு பைன செல்லி கொன்னே சாலு பாகிரதி போதா மனசு பயணமேடிதே. பாகவதுல பாத ஜலமு பைன செல்லி கொன்னே சாலு பாகிரதி போதா மனசு பயணமேடிகே. சீதாராம ராம 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 சந்திராய மங்களம். பாகவதுல பாத ஜலமு பைன செல்லி கொன்னே சாலு பாகீரதி போதா மனசு பயணமேடிகே. இது போன்ற அடியார்கள் மகான்களுடைய திருவிழிகளை கழுவி அந்த நீரை தலையிலே புரோட்சணம் செய்து கொண்டு உட்கொண்டவன் கங்கைக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிறார். அடியார்களுடைய திருவடிகளை கழுவி, ஏனென்றால் பாருலகம் முழுதும் இறைவனை பாடி பாடி நடக்கிறார்களா, அந்த திருவடிகளுக்கு என்றுமே பெருமை அதிகம். இப்பொழுதும் ஆண்டவனை நாம் வழிபடுகிற போது, ஆண்டவனே உன் தலையே சரணம் எவனாவது சொல்றானா? அம்மா பராசக்தி உன் கைகளிலே சரணம் எவனாவது சொல்றானா? உன் வயிற்றிலே சரணம்
உன் முதுகிலே சரணம் சொல்றான, ஆண்டவனே உன் திருவடிகளிலே சரணம் என்றுதான் கூறுகிறான். இந்த மகான்கள் அடியார் பெருமக்களை வணங்கினால் ஆண்டவன் திருவடியிலேயே நேராக வழங்கிய பலன் கிடைக்கும். ஆண்டவனை கண்ணுக்கு கண்ணா நேருக்கு நேரா நம்மால அவ்வளவு சுலபத்துல பார்க்க முடியாது. இந்த மகான்களை பார்க்கும் பொழுது அந்த மகான்கள் அவ்வுரு தாங்கி இருப்பதினாலே ஆண்டவன் அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கிறது. இத்தனைக்கும் காரணம் நமக்கு நம்பிக்கை. வர வர பாருங்கோ கலியுகம் முற்றிக்கொண்டு வருகிறது. ஆகையினாலே கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. நம்முடைய பண்டைய கலாச்சாரங்களை மறந்து விட்டோம். ஒரு சில அன்பர்கள் என்னை 2-3 தினங்களுக்கு முன் பார்த்த பொழுது கேட்டார்கள், குருஜி உங்களிடத்திலே ஒரு சந்தேகம் சொல்லுங்கள். பாரத தேசத்திலே இந்தியா என்று கூறுகிறோமே, அங்கே எத்தனை மகான்கள் தோன்றி இருக்கிறார்கள் தோன்றி கொண்டும் இருக்கிறார்கள். அங்கே உள்ளது மாதிரி புனிதமான தலங்கள் உலகத்திலே எங்குமே இல்லையே. காசி என்ன, ராமேஸ்வரம், காஞ்சி, திருவண்ணாமலை, சிதம்பரம், இது போன்ற புண்ணிய தலங்கள் எல்லாம் பாரதத்திலே நெருக இருக்கின்றனவே. இப்படி இருந்தும் பாரதத்திலே ஏன் ஏழ்மை மிகுந்து காணப்படுகிறது? இங்கே சிங்கப்பூரிலே நாங்களும் பக்தி கொண்டு கொண்டிருக்கிறோம். இங்கே பட்டினி கிடப்பவர்கள் யாரும் இல்லை. எப்படியோ ஒருவேளை கஞ்சிக்கு ஆண்டவன் வழி செய்து வைத்திருக்கிறான். நாங்கள் வசதியாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இதை இப்படி ஒரு புனித தலம் என்று கூறிவிட முடியாது. ஆனால் பாரத தேசமும் பொறுத்ததொரு புனித தலங்களை எல்லாம் கொண்ட இடம். அங்கே ஏழ்மை இப்படி தாண்டவமாட காரணம் என்ன சுவாமி என்று கேட்டார். சரியான கேள்வி. அந்த புள்ளை ஆண்டானுக்கு வயசு 25 தான் இருக்கும். ஆகையினாலே அவனுக்கு பாரத தேசத்துல இவன் பிறந்த போது தரித்திரத்தை தான் பார்த்துட்டு பிறந்திருக்கான். நாங்கள்லாம் பிறக்கிற போது தரித்திரத்தை பார்க்கவே இல்லை, என்னன்னே தெரிய. பாரத தேசத்திலே ஏழ்மைத்தனம் கிடையாது. பண்டைய காலம் தொட்டு புராணங்களை முதல் கொண்டு இதிகாசங்களை முதல் கொண்டு ஆராய்ச்சி செய்வோமானால் இந்தியாதான் உலகத்திலேயே அதிக பெரும் செல்வமுடைய நாடாக விளங்கி வந்தது. பாரத தேசத்தை நீக்கி பாருங்க, மைசூருக்கு போங்க, வேண்டாமே பாரத தேசத்துல உள்ள தமிழகத்துல உள்ள ஆலயங்களுக்கு எல்லாம் போங்க. அந்த சன்னிதானத்தினுடைய கோபுரத்து மேல கலசம் தங்கத்துலதான் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர புத்தளையில பண்ணி வைக்கல. இப்ப புதுசா வர கோபுரத்துக்கு தான் பயந்துகிட்டு காப்பர்ல பண்ணி பிளேட்டிங் கொடுக்கறான், அதையும் செதுக்கி எடுத்துன்னு போயிடுறான். கொஞ்சம் ஏமாந்தா உண்டியில உடைச்சு தூக்கிட்டு போயிடுறான். இது உலகத்தினுடைய அமைப்பு. மைசூருக்கு செல்வீர்கள், அரண்மனை தர்பார் உள்ள நுழைஞ்ச கம்பம் முதல் கொண்டு டைல்ஸ் முதல் கொண்டு தங்கம், கோல்டு, அதாவது தங்க சுரங்கம், பெரிய சுரங்கம் உள்ளது இந்தியா தேசம் ஒண்ணுதான். கோலார்ல இருக்கு, மைசூருக்கு பக்கத்துல கோலார்ல. பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் வர பாதையில கோலார் என்ற ஒரு கிராமம் இருக்கு. நெசவு தொழில் செய்து வந்த இந்த நாடு ஏழ நாடா? ஆனால் பரங்கியர்கள் என்று கூறும்படியான ஆங்கிலேயர்கள் நாட்டுக்குள்ளே படையெடுத்தார்கள். வியாபார நிமித்தமாக அவர்கள் பொருளை எல்லாம் காட்டி அப்பொழுதே நமக்கு வந்து இந்த ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் இம்போர்ட்டட் கூட்ஸ், வெளிநாட்டு சாதனங்களை எல்லாம் காட்டி மயக்கினார்கள். இன்னைக்கு அந்த மயக்கம் போறதா? சிங்கப்பூர் வரோம், வெறுங்கையோட வா போறோம், கையில ஒரு டேப் ரெக்கார்டர் கம் டிரான்சிஸ்டரோட தானே போற. ஆக பண்டைய காலத்திலே அப்படி ஆங்கிலேயர்கள் வந்து பல 100 ஆண்டுகள் இந்தியாவை தங்கள் வசமாக்கிக் கொண்டு நம்முடைய நாட்டிலே உள்ள அத்தனை பொருள்களையும் அப்பொழுதே மகாராணி இன்னைக்கு போட்டுக்காளே மினுக்கிறாளே மகடம் வச்சுக்கிண்டு அதன் தலையில கோஹினூர் ஒரு வைரம் இருக்க அவ பாட்டி சம்பாதிச்சதா பாரத தேசத்திலிருந்து சென்றது. இன்று அங்கே தங்கத்திலே நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு மயிலாசனம் வைத்திருக்கிறாளே எக்ஸிபிஷன்ல, அவன் தாத்தா சம்பாதிச்சத இந்தியாவிலிருந்து போனது. இன்னைக்கு இங்கிலாந்துல உள்ள தங்கமோ வைரமோ வைடூரியமோ அத்தனையும் இந்தியாவிலிருந்து எடுத்து வலிய செடுத்து செல்லப்பட்டது. அன்னைக்கே இருக்கிறதெல்லாம் கொடுத்தே பழக்கம். நாங்கள் ஏழையானாலும் பரவாயில்லை, கொடுப்பதை நிறுத்த மாட்டோம் என்று இன்றும் பாரதம் பறையாற்றி கொண்டிருக்கிறது. அந்த பாரதத்திலே பிறந்து அல்லது அந்த பாரதத்திலே நீ பிறக்கவில்லாவிட்டாலும் உங்க ஒப்பம் பிறந்திருப்பானே, உங்க அம்மா பிறந்திருப்பானே, உங்க தாத்தா பிறந்திருப்பானே,
இழிவாக நினைக்கலாமா பேசலாமா? பேசக்கூடாது. இன்று ஏழ்மைத்தனமாக விளங்குவதற்கு காரணம் என்ன? மாற்றான்கள் எத்தனையோ பேர் படையெடுத்து படையெடுத்து அள்ளி சென்றார்கள். அது மட்டுமில்லை, பாரத நாட்டிலே உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து பழக்கம், கொடுத்து கெட்ட குடும்பங்கள் இல்லை. இன்றும் பாருலகம் முழுதும் எத்தனையோ வல்லரசுகள் எல்லாம் இருப்பினும் இந்தியா கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னு தான் ஒத்தனும் பார்த்துட்டு இருக்க. ஏன் அப்படி வந்து I can even say the spiritual heart center of the universe is India. அந்த முறையிலே இருக்க முடியும். நீ பிறக்க அப்புறம் கூட உன் தாத்தா பிறந்திருப்பான், உங்க ஒப்பம் பிறந்திருப்பான், உங்க அம்மா பிறந்திருப்பான், உன் சித்தப்பா பிறந்திருப்பான், உன் மாமனாராவது பிறந்திருப்பான், இல்ல அந்த ஊரை நீ பொண்ணு எடுத்திருப்ப. பாரத தேசத்தோடு தொடர்பு வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். இழிவுபடுத்தி சொல்லலாமா? ஆகையினாலே நாம் பிறந்த நாட்டை நாம் மறக்க கூடாது, நாம் இருக்கும் நாட்டையும் நாம் மறக்க கூடாது. ஒன்றை உயர்வாகவும் ஒன்றை தாழ்வாகவும் பேசுகின்ற அந்த பாகுபாடு உடைய மனம் நம்மை விட்டு ஓடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அளவிலே வருவிட வேண்டும். அந்த அளவிலே அடியார் பெருமக்கள் பண்டைய காலத்திலே மகனியர்கள் வருவார்களானால் அவர்கள் திருவடிகளை அலம்பி பூஜை செய்து இல்லத்திற்கு அழைத்து சென்று வாய் ருசி மிக்க பண்டங்களை எல்லாம் செய்து போடுவார்கள். அப்படி சுந்த ஞானசம்பந்த பெருமான் வரும்பொழுது இந்த அன்பர் போய் வணங்கி என் இல்லத்திலே வந்து உணவருந்த வேண்டும் என்று கூட்டார். வருகிறேன், ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை சந்தித்து அவரை அவர் மீது பதிகங்கள் பாடி பூஜை முடித்து உணவருந்த தங்கள் இல்லம் வருகிறேன் என்று ஞானசம்பந்த பெருமானும் சொல்லிவிட்டார். எவ்வளவு பெருமை இருக்கும்! முதல்ல ஒரு மகான பார்க்கிறதே நமக்கு கஷ்டம். அப்படி பார்த்துட்டாலும் அவரோட ஒரு 10 நிமிஷம் உட்கார்றதுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் 2 வார்த்தை நாம அவரோட பேசறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது மகா புண்ணியம். அதை விட புண்ணியம் அவரா பார்த்து 2 வார்த்தை நம்ம கூட பேசிட்டாருன்னா அந்த புண்ணியத்துக்கு அளவு கிடையவே கிடையாது. அப்படி உள்ள மாத்தவரையும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா அதை காட்டிலும் பாக்கியம் வேற ஒண்ணும் கிடையாது. வந்தவர் நான் சாப்பிட வருகிறேன் என்று கூறுவாரானால் அந்த பாக்கியத்தை என்னவென்று கூறுவது. இன்றும் நம்முடைய தமிழ் இனம் தமிழ் மக்கள் எல்லாம் வீடுகளிலே திருவிழாக்கள் நடத்தும் பொழுது அன்னதானம், நீங்கள் அடிக்கடி சென்ற முறை வந்து பார்த்திருப்பீர்கள், இந்த முறை சென்ற முறை ஆராதனைக்கு வந்தவர்களும் வர வேண்டும், சென்ற முறை யாருக்கெல்லாம் வர இயலவில்லையோ அவர்களும் அவசியம் வர வேண்டும். அடிக்கடி நானும் ஞாபகப்படுத்துறேன், இப்ப வர வருஷம் குறைஞ்சது ஒரு 300 பேராவது சிங்கப்பூர்ல இருந்து வரல. குருஜி சிங்கப்பூர் வரமாட்டேன், நீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு நான் வரேன், நான் அழைச்சி நீங்க வர வேண்டாமா? உங்களை நான் வேற என்ன கேட்கிறேன்? விழாவுக்கு வாருங்கள், குருவருள் பெருங்கள்னு தானே சொல்றேன். ஆகையினால எல்லோரும் இந்த மாதிரி யாராவது உங்களை கூப்பிடுறதுக்கு ஆள் இருக்கா முதல்ல சொல்லுங்க. எங்க வந்துட போறேன் வரையா ஓடுறான், எங்க வந்துட போறான்னு வலிய வாய் நிரம்ப உள்ளம் நிரம்ப கூப்பிடுறேன், நீங்க வரக்கூடாதா? நீங்க எல்லாம் நினைச்சேன்னா சிதம்பரம், சிதம்பரம் முழு சிதம்பரம் உங்களுடைய சொந்தமாக்கி கொண்டு வர வேணும். கப்பல் உடனே சிதம்பரத்துக்கு போயிடாதீங்க, சிதம்பரத்துல ஏறிண்டு நேர சிதம்பரம் காண வாருங்கள். ஆகையினாலே அப்படி அன்பு மிகுதியினாலே பக்தி மிகுதியினாலே ஞானசம்பந்த பெருமானை இல்லத்திற்கு எதிர்கொண்டு அழைத்தார். ஞானசம்பந்தரும் வந்தார். வருகின்ற பொழுது கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டார் ஞானசம்பந்தர், சமையல் ஆகல. இன்னைக்கு ஒரு அன்பர் வீட்டில் குருஜி வரணும்னு கேட்டிருந்தார். எத்தனை மணிக்கு வருவான்னு கேட்டிருந்த போது 2-2.5 மணி வாக்கில் வருவேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு சில ஆசைகள்லாம் பிடிக்கும், கொஞ்சம் முன்னால போனா இவா எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆசை. 2.5 மணிக்கு வரேன்னு சொன்னவன் 1 மணிக்கே போய் நின்னேன் வாசல். ஐயோ பாவம், அந்த அம்மா, இந்த வீட்டுக்காரர், இந்த பிள்ளைங்க கை கால் ஓடாம மேல ஓடறா கீழே ஓடறா உள்ள போறா வெளில வரா என்ன தண்ணியை கொண்டு வந்து பின்பக்கம் கொட்டுறா. அதாவது அவ்வளவு பக்தி, அதை நேர பார்த்தவர்களுக்கு தான் புரியும்.
எங்க மாதிரி உள்ளங்களை சரிவர புரிந்து கொள்வர்களுக்கு தான் நன்றாக புரியும். எல்லாருக்கும் அது புரிஞ்சிடாது. மற்றவங்கள என்னமா இது குருஜி வந்திருக்காரு கொஞ்சம் கூட இவனுமே இங்க ஊத்துங்க. மற்றவங்களானா அப்படி கண்டிப்பா நாங்கள் ஆனந்தப்படுவோம். ஆஹா என்ன பக்தி! அந்த நிலை வந்தாடுச்சுன்னா முன்ன அதுதான் மேடு பள்ளம் கிழக்கு மேற்கு உயர்வு தாழ்வு எல்லாம் மறந்து போற நிலை அது. அந்த நிலை வரத்துக்காகத்தானே நாங்கள்லாம் இப்படி அறிவுரைகளை கூறுகிறோம். எதுக்கு கூறுகிறோம்? பாவம் இந்த அம்மா என்ன 2:30 தான் வருவான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு 2:30 நோட்டீஸ் கொடுத்து ஒரு பக்கெட் பக்கெட்டா லட்டு பக்கெட்டு பக்கெட்டா சக்கரை பொங்கல் கேப்பா மசால் வடை. நான் சாதுர்மாசிய விரதம் சாப்பிட மாட்டேன். என்ன பண்ணுறேன் இதன் 4 மாதமும் சாப்பிட மாட்டேன். அந்த திருவடிக்கு பூஜை செய்தது மட்டும்தான் சாப்பிடுவேன். என்ன பண்றது? ஆசாசியா பண்ணி வச்சிருந்த மாலை வந்தா குருஜி வந்தா பெரிய மாலையா போடணும்னு அப்பதான் நாரில் வச்சு தொடுத்துருக்கா போய் நின்னேன். அந்த அம்மாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன பண்ணதுல குங்குவத்தை எடுக்கிறா அங்கே வைக்கிறா பன்னீர் தூண்டி எங்க விளக்க தூக்கி எங்க வாசலில் வைக்கிறா. அப்புறம் பார்த்து ஆனந்தப்பட்டேன். எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்த்தேன் உடனே குருஜி போன்ற மகான்களுக்கு இப்படி பிடிக்கணும் உடனே நாளைக்கு யாராவது வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அது இயற்கையாக வர வேணும். உடனே வாசலில் கொண்டு விளக்க வச்சு தண்ணி தூக்கி தலையில் கொட்டி உங்க பக்தியை காட்டுறேன் குருஜி இப்படி பண்ணாதான் பக்தி. ஏன்னா உங்கள்கிட்ட சொல்றது எனக்கு பயமா இருக்கு. தலையில தண்ணியில கொட்டினா தான் பக்தின்னு வச்சு தொடார்ந்து கொண்டு அபிஷேகம் பண்ணிடலாம். அதாவது எதிர்பாராத நேரத்திலே மகாத்மாக்கள் வந்து விட்டால் அந்த நேரத்திலே உண்மையான பக்தர்கள் உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்பதை கூறுகிறேன் உங்களுக்கு. அது போல என்ன ஆச்சு? ஞான சம்பந்த பெருமான் சாப்பிட வரேன. பண்டைய காலத்துல எல்லாம் மதிய உணவு என்று 12 மணிக்கு தான் எடுப்பார்கள். இவர் 8 மணிக்கே வந்துட்டார். அந்த அம்மா அப்பதான் அடுப்பு மூட்டிக்கிட்டு இருக்க. நம்மாக்கு அடுப்பை மூட்டுறதா புகையறதே ஊதுறதா விசிறி எடுத்து விசிறதா அடுப்புல பானையை தூக்கி போடுறதா அரிசியை களைஞ்சி போடுறதா இன்னும் மரக்கறி தோட்டம் அந்த கால கரியா கடையில கிடையாது. வீட்டிலேயே பின்னால தோட்டத்திலே நிலத்தை வீணடிக்காமல் பயிர் செய்வார்கள். அப்படி புடலங்க அவரைக்கா பீன்ஸ் பூஷணிக்கா அந்த இடையில கொஞ்சம் இந்த கொத்துமல்லி விதை இருக்கு அதை நசுக்கி போட்ட உடனே அது கொத்துமல்லி வரும். கருவேப்பிலை மரம் வீட்லேயே இருக்கும். அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய மரக்கறி கீரைகள்லாம் அங்கேயே வீட்லேயே உற்பத்தி பண்ணிப்பார்கள். பண்டைய காலத்து வழக்கம். இப்போ நமக்கு பணம் கொடுத்தா சுலபமாக அதை அப்படியே அவன் முழு கறியாக பண்ணி சமைச்சே கொடுத்தா இன்னும் விசேஷம். ஹோட்டலுக்கு போகிறான். இப்போ ரொம்ப பேருக்கு தாபம் இதை எடுத்து வாய் வழியாக போட வேண்டியிருக்கேன் ஆனு வாயத்துலேருந்து அப்படியே உள்ளே போனால் தேவலைன்னு நினைக்கிறான். அவ்வளவு சோம்பேறிகளாகிண்டு வரோம் நாம நாளுக்கு நாள். இந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கூப்பிட்ட சிவபக்தரோ ஞான சம்பந்தர் உள்ள கூப்பிடணுங்கிற எண்ணம் தோணல. ஞான சம்பந்தர் ரசிக்கிறார். ஆஹா என்ன பக்தி! ஐயா உள்ளே வரலாமா? ஐயோ பாரு உங்களை கூப்பிடுறது கூட மறந்து விட்டேன். ஐயா வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. சிவாயம் திருச்சிற்றம்பலம் என்று போய் அமர்ந்த கீழே உட்காந்துட்ட என்ன பண்றது தெரியாதான். அந்த நிலையிலே இப்படி பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். பார்த்து ரசிக்கிறார் ஞான சம்பந்தர். மெல்ல அந்த அம்மா என்னந்தாலும் அந்த வீட்டுக்கு பெண்கள் தான் கட்டி காக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள். ஒரு வீட்டில் அந்த பெண் நல்லா இல்லைன்னா அந்த குடும்பமே க்ளோஸ் சாப்டர் க்ளோஸ். அந்த பெண் மக்கும் பெண்மையோடு இருந்து இந்த குடும்பத்தை கட்டி காக்கும் சாமர்த்தியம் இருந்து விட்டால் அந்த குடும்பம் சொர்க்கத்தில் உள்ளவன்னா ஓடி வந்து விடுவான் கீழே இறங்கி. அந்த அளவில் ஓடி வந்த அந்த அம்மா ஞானசம்பந்த பெருமானே தேவரீர் நாங்கள் செய்த பாக்கியம் 12 மணிக்குத்தான் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தோம். உச்சிக்குத்தான் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தோம். அதிகாலையிலே வந்து விட்டீர்கள். நாங்கள் செய்த பாக்கியம் சமையல் சீக்கிரம் முடித்து விடுகிறேன் இருக்க வேண்டும். மெல்ல ஆகட்டம்மா எனக்கு ஒன்றும் இப்போ பசி இல்லை. நீ எப்பொழுது சமைத்து போடுகிறாயோ அப்பொழுது சாப்பிடுகிறேன். அந்த அம்மா உள்ள ஓடுற என்னங்க
வாங்க. இவர் காதல வேறதா ஞான சம்பந்தரையே பாத்திரம் உட்காந்து என்னங்க உங்களை தானே ஞான சம்பந்தரையே பார்த்துட்டு என்ன ஆனந்தம். ஆத்மா வந்திருக்கார், மறுபடியும் அந்த பார்க்கும் பாக்கியம் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு பார்த்துட்டே இருக்கார். பேசல, ஞான சம்பந்தனும் இவரை பார்த்துட்டு இருக்கார். அவர் இவர் பார்த்த மெல்ல போன உங்களை தான் கொஞ்சம் உள்ள வரையில என்ன வேணும். இவனுக்கு சன்னிதானத்தை விட்டு எழுந்து போறதுக்கு மனசு இல்லை. ஒண்ணும் இல்ல, கீரை சமைக்க வேணும், கொஞ்சம் தோட்டத்துல போய் கீரை பறிச்சுடுவாங்க. எழுந்து போக மனசு இல்லை. எழுந்து கீரை பறிக்க போனா ஞான சம்பந்த பெருமான உட்கார்ந்து இருக்கார். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா அவரை தனியா விடக்கூடாது. ஏன் உட்காந்துருக்கோ? I will be back in 10 minutes. சில பேர் வெளியில போவான், அவன் வீட்டுக்கு போகவே கூடாது. விருந்தாளியை நாம் அழைத்து விடுவோமானால் ஒருவேளை நமக்கு அலுவல் இருந்தாலும் நம்முடைய கூட பிறந்தவரையோ மகளையோ மக்களையோ மகனையும் யாரையாவது ஐயா கிட்ட கொஞ்சம் பேசின்று இதை வந்து என்று யாரையாவது துணை வச்சுட்டு தான் போனோம். அதான் முறை மரியாதை, அதுதான் கலாச்சாரம். அவைகளையெல்லாம் நம்ம மறக்கலாமா? குருஜி என்ன ஒரு பையன் கேட்டான், விட மாட்டேன் குருஜி. We are all living in 20th century. Don't teach us 10th century. We are all advanced, the most civilized. இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க சொன்னா தேவல. இப்ப இந்த காலத்திற்கு ஏற்ப நாங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்க. ஒரு பிள்ளையாண்டான், நான் சொன்னேன் அடைய திருட்டு பையா. 20th century நான் என்னமோ 10th century பிறந்து இப்ப வரல. 20th century தான் பிறந்திருக்கேன். குருவருடனால 25th century வரையில் இருந்தாலும் இருப்பேன். ஆகையினால 10th century பிறந்து நாவல்ல நானும். ஐ எம் பார்ன் 20th century. என்னமோ நேர கைலாயத்திலிருந்தோ யமலோகத்திலிருந்தோ வைகுண்டத்திலிருந்தோ குதிச்சேன்னு நினைக்காதே. ஒன்ன மாதிரி நானும் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் தான். நானும் பள்ளிக்கூடங்கள் படிச்சு காலேஜில் எவ்வளவு ஜாஸ்தி படிக்கணுமோ அவ்வளவும் படிச்சவன் தான். நான் போட்டிருக்கிற மாதிரி ஒரு பேண்ட்டும் உன் வாழ்நாளில் நீ போட்டிருக்க முடியாது. அப்படி பேண்ட் போடுறவன் அந்த காலத்தில் பெல் பாட்டம் கிடையாது, ஒழுங்கான பாட்டம் தான். பேண்ட் நான் போடுற மாதிரி ஒரு பய போட முடியாது. நான் போட்ட மாதிரி டை நீ கட்டிருக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு தடவை நியூயார்க்கு தான் செலவுக்கு அனுப்புவேன் என் சூட்டை. அப்படி இருந்தவன் தான். என்ன மாதிரி கிராப் வச்சுட்டவன் கிடையாது, என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டவன் கிடையாது, என்ன மாதிரி சம்பாதிச்சவனும் கிடையாது. அவ்வளவும் இருந்து அத்தனையும் போற வழிக்கு புண்ணியம் இல்லை, இது ஏமாத்தி விடும்னு தெரிஞ்சுண்டு இந்த நவீன கலாச்சாரம் நம்மை நாசமாக்கி விடும் தெரிஞ்சுண்டு சாமியாரா போன வேண்டானா. ஆகிய நான் அனுபவத்துல சொல்றேன். என்ன குருஜி, நான் இப்போ உங்களை தப்பா சொல்லல. ஐ நோ யுவர் த பைலட், சீஃப் பைலட் இன் இந்தியா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட் வி வாண்ட் டு அட்ஜஸ்ட், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு காரியம் பண்ணு. இந்த உலகம் தோன்றிய முதல் எல்லாரும் வாய் வழியா தான் சாப்பிடுறாங்க. நீ கொஞ்சம் மாத்திக்க. ஓடி போயிட்டான் அவன், இன்னும் வரல. அநேகமா நான் ஊருக்கு போறதுக்குள்ள வந்து பார்ப்பான். கண்ணினாலதான் பார்க்கிறோம் மாற்றிக்கொள்ள முடிகிறதா? காதுனாலதான் கேட்கிறோம் மாற்றிக்கொள்ள முடிகிறதா? நாக்குனாலதான் ருசிக்கிறோம் மாற்றிக்கொள்ள முடிகிறதா? வாய் வழியா போன ஆகாரம் வயிற்று வழியா போய் மலக்குடல் வழியா வெளியில போகுது சக்கை, அது என்னைக்காவது மாற்றின கீழ் வழியா போய் மேல் வழியா வருதா? உடலிலே இயற்கை மாறுகிறதா? கங்கை ஆறு எங்கு புறப்பட்டதோ அது எங்கு போய் சேர வேண்டுமோ ஒழுங்கா இந்த உலகம் தோன்றிய நாளிலே தோன்றிய அந்த கங்கை எந்த வழியில போய்கொண்டிருந்தாலும் அந்த வழியில தானே போய்கொண்டிருக்கிறாய்? பருவ காலங்களிலே மழைகள் உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு பருவ காலங்களிலே எந்தெந்த மாதத்துல எப்படி மழை பெய்யுமோ அப்படி மழை பெய்து கொண்டு வரதை மாறிக்கொள்ளுகிறதா? பட்சி இனங்கள் தங்கள் பழக்கங்களை மாற்றிக்கொள்ளுகிறதா? மிருக இனங்கள் தங்கள் பழக்கங்களை மாற்றிக்கொள்ளுகிறதா? மனிதன் மட்டும் மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். மாற்றிக்கொள், உன்னை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அது மாற்றிக்கொள்ளும் பொழுது நீ பிறந்த அந்த தமிழினுடைய கலாச்சாரத்தை மறவாமல் இருந்துவிடு. இவ அம்மா 8th class கூட படிக்கல, என்னமோ பள்ளிக்கூடத்துக்கே போகல. சின்ன வயசுல 7 வயசுலயே கல்யாணம், பழைய கால சம்பிரதாயம்.
இந்த பையன் என்ஜினியரிங் படிச்சு நியூயார்க் போயிட்டு வந்தான். அதனால அம்மா வந்து, அம்மா ஐ மீன் 20th சென்ச்சுரி, நீ இந்த மாதிரி புடவை கட்டிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல, பேண்ட் போட்டுக்கோ, செவட்டில் அரைவோம், நீ மாத்திக்கலாம், உங்க அம்மா மாத்திப்பல. ஆனா சில அம்மா பிள்ளைங்க வேட்டி கட்டின்னு இருக்கு, இது பேண்ட் போட்டு இருக்கிறதையும் பார்த்தேன். எத்தனையோ குழந்தைகள் வாயில விரல் போட்டுக்கும், தடி மாறி 20 வயசானாலும் தொலைஞ்சி போறதுன்னா பெத்த தாயார் முதல் கொண்டு வாயில விரல் போட்டுக்கிறோம். அதையும் பார்த்துருக்கேன். என்ன நாலு பேர் இதில் போட்டுனா பயமா இருக்கணும், ராத்திரி படுக்கிற போட்டோம் தவக் எல்லாத்தையும் மாத்திக்கிறிய. உன் தாயாரையும் உன்னால மாத்திக்கொள்ள முடியுமா? உன் தந்தையை நீ மாத்திக்கொள்ள முடியுமா? உன் உடலிலே உள்ள வலது கையை தூக்கி இடது கையில வச்சுக்கோ, இடது கையை தூக்கி பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணிக்கலாமே. இவைகளையெல்லாம் மாற்றுவதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. பழக்க வழக்கங்களை காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேணுமா? என்னால முடியாது. இந்த காலத்தோடு ஒட்டி இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிக்கொண்டது அல்ல, மேலை நாட்டவர்களை பார்த்து கட்டுக்கொண்டு போன முட்டாள்தனம். இன்றைக்கு அமெரிக்காவில் நான் போறேன், குருஜி அமெரிக்காவில் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியாது, இப்படியே தான் இருப்பேன். இதே காஷாய துண்டு தான், அங்கே போய் காஷாயத்தில் பேண்ட் கிடையாது. பனி பெய்யும், அந்த பனியை நீங்கள் பார்க்கணும். சில பேர் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நீங்கள்லாம் வெக்கேஷனுக்கு போயிருப்பீங்க, ஜூன் ஜூலையில் பார்த்துருக்க முடியாது. நான் டிசம்பர் தான் போவேன், அக்டோபர் போனால் டிசம்பர் தான் வருவேன். அங்க ஆண்டேரியோ லேக்னு இருக்கு, பெரிய ஏரி. இந்த டிசம்பர்ல பசங்கள்லாம் அது மேல கிரிக்கெட் விளையாடும். அப்படின்னா நீர் எப்படி உறையும் என்று பாருங்க. ஊரே வெள்ள வெள்ளேன்னு இருக்கும், காரை 10 நிமிஷம் வெளியில் நிறுத்தினா அப்புறம் தோண்டிதான் எடுக்கணும். அப்படி பனி கொட்டும். அங்கேயும் வாசல்ல ஒரு சேரை போட்டுன்னு சொக்கா போடாம தான் உட்காந்து இருப்பேன். பல அமெரிக்கர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், Guruji, we really appreciate that you still follow your culture. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் அறிவுள்ள குழந்தைகளாக விளங்குகிறார்கள். ஆனால் இளைஞர் சமுதாயம் வீணா போய்விடப் போகிறதே என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். ஏன்? வருங்கால பயிர்கள் அவர்கள். 50 வயது தாண்டியவர்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அதற்கு கீழே உள்ள இளைஞர்கள் தான், 49 வயது வரை நான் இளைஞர்களாக எடுத்துக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் உடம்பிலே திறன் இருக்கிறது, தெம்பு இருக்கிறது, பலம் இருக்கிறது. பிறக்கின்ற குழந்தைகளிலிருந்து இன்று இளைஞர்களுடைய வருங்காலம் தான் நம்முடைய நாடோ நகரமோ உலகமோ அவர்கள் கையிலே இருக்கின்றன. இன்னைக்கு இந்த அளவுக்கு கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சினிமா நம்மளை கெடுத்தது. அதுதான் காதலனும் காதலியும் டியூயட் பாடுகின்ற நடு ரோட்ல காருக்கு மத்தியில ஓடுவா சினிமா. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஆவல், டாரிங் கமா, கைய கோத்துன்னு இந்த அசட்டு போய ஓடுறான், காரு மேல ஏறிடும். அங்க ஷூட்டிங்ல ஏற்கனவே சொல்றான், மேல ஏத்தாத காரை ஓரமா ஓட்டுன்னு. இந்த காதலியோட இவன் கொஞ்சறானே, அவன் என்ன அப்படியே லவ் சொக்கியா கொஞ்சம். மத்தியானம் 12 மணிக்கு படபடைக்கிற வெயில தார் ரோட்ல காதலா வரும், 10 லட்சம் 15 லட்சம் வாங்குறான் பாருங்க. அந்த ரூபாய்க்காக அவன் வேஷம் போட்டு நடிக்கிறான். அதை பார்த்த சாதாரண இளம் குழந்தைகள் எல்லாம் மனம் மாறி வாழ்க்கையே கெடு. ஆகினாலும் இன்னைக்கு குழந்தைகளை கெடுக்கிறது சினிமா. நம்முடைய கலாச்சாரம் இன்னும் குட்டிச்சவரா போனதுக்கு காரணம் சினிமா. நம்முடைய பண்பாடுகள் உருப்படாத போறதுக்கு காரணம் சினிமா. உங்களை நான் சினிமா பார்க்க வேண்டாம் சொல்ற, அவசியம் பாருங்க. உலகத்துல பிறந்து உலகமே சினிமாவா இருக்கிற போது பாக்குறதுல என்ன? இன்னைக்கு திருட்டும் கொள்ளையும் களவும் ஜாஸ்தியா இருக்கிறது. டெலிவிஷன்ல திருப்பினா பேங்க் ராபரி, ட்ரெயின் ராபரி, பிக் பாக்கெட், இது மாதிரி படங்களே மேலை நாடுகளிலே தயார் பண்ணுகிறார்கள். அதை பார்த்த உடனே அப்படிங்கிறான். குழந்தைகள் முதல் கொண்டு பழக்க வழக்கங்கள் நம்ம கெடுக்கிறதே. பண்டைய காலத்தில் பாரதம், ராமாயணம், ஹரிச்சந்திரன், புரந்தரதாஸ், துகாராம், இது போன்ற புராண படங்களை எல்லாம் எடுத்தார்கள், எக்களும் பார்த்தார்கள், இன்னும் மேலும் மேலும் தெரிந்து கொண்டார்கள்.
இப்ப சீரழிந்து கொண்டு போயிருக்கு. ஆகையினாலே நல்ல தெய்வீகமான படங்கள் வந்தா போய் பாருங்க. நான் வேண்டாம், சினிமாக்கு நான் போவானே சொல்லல, என்ன கூப்பிடாதீங்க, நீங்க போங்க சினிமாக்கு போகணும். ஆனா அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, குழந்தைகள்லாம் பார்க்கணும். வயசு வந்தவங்க வீட்டில் உள்ள வயசுல வந்தவங்க எல்லாம் வீட்டில் உள்ள ஆண்டி அம்மாட்டி சினிமாக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? வீட்டில் ரகல அடிதடி சண்டை ஆண்டி அனுப்பும் பொண்டாட்டிக்கு ஏக அடிதடி சண்டையா? சரி கொஞ்சம் மறந்து இருப்போம், இந்த பைய சமாதான், கடைசியில் தோத்து போறவன் இவன் தான், இவனுக்கு இவன் அப்பனான ஜெயமே கிடையாது, புடவைதான் ஜெயிக்கும். தோத்து போன உடனே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, வி ஆர் கோயிங் டு சம் மூவி. நான் வரலையா? That's all right. Please, sorry, come on. Sorry, I said that my mother is Parashakti. I'm going to go to the cinema. நினைச்சா எனக்கு ரொம்ப உங்களை எல்லாம் பார்த்தா பரிதாபப்படுறேன், ரொம்ப பரிதாபப்படுறேன். ஆகினாலே நல்ல அறிவுள்ள அறிவுரைகளை கூறும்படியான திரைப்படங்கள் வந்தா போய் பாருங்க, குழந்தைங்களை அழைச்சிட்டு போங்க. வேண்டாம்னு சொல்லல, கெடுக்கிற மாதிரி படங்கள்லாம் வருது. படுக்க அறையில நடக்கிறதெல்லாம் பளிச்சு திரையில போட்டு காட்டுறான், இதை பார்த்து குழந்தைகள் உருப்பிடுமா? ஆகினாலே பேப்பரை நான் தினம் இங்க வந்தும் பேப்பரை படிக்கிற பழக்கம் என்னை விட்டு போகாது. பார்த்தாக்க எத்தனையோ ஊர்களில் 13 வயசு 12 வயசு குழந்தைகள் எல்லாம் கெடுத்ததாகவும் அவனை அரெஸ்ட் பண்ணினதாகவும் பேப்பரில் போடுறான். இதெல்லாம் காரணம் யாரு? நாமே தான். இந்த நிலைக்கு இவ்வளவு அநாகரிகமான முறையில் மிருக புத்தியோடு வாழக்கூடிய பழக்கம் நாமே உண்டு பண்ணி கொண்டது. காரணம், வீட்டிலே தோத்திரங்கள் படிப்பதில்லை, வீட்டில பூஜை அறை வைப்பதில்லை, செருப்பை போட்டுக்கொண்டே சமயக்கட்டு வரையில் போய் பழக்கப்படுத்திருக்கோம். நாகரீகம், சிவிலைசேஷன், தெருவெல்லாம் போறோம், காலில் எத்தனையோ பேர் ஒண்ணுக்கு போயிருப்பான், எச்சத்திருப்பான், அத்தனையும் மெதிச்சுக்கிண்டு சாப்பிடுகின்ற சமயக்கட்டு உள்ள செருப்போட போற என்னையா நாகரீகம்? நீ உருப்படாத நாகரீகம். செருப்பை வாசல்ல கைட்டி வச்சுட்டு தான் போகணுங்கிற பழக்கம் நம்ம கலாச்சாரம். ஏன் நோய் நொடுவு வீட்டுக்குள்ள வர வேண்டாம், தெருவோடு போகட்டும். வீட்டுக்குள்ள வந்தா நுழையறதுக்கு முன்னால கைகால அலம்பிண்டு தான், பூஜை அறைக்கு போற போதாவது கைகால அலம்பிண்டு போவாண்டாமா? அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்கினே நேர வீட்டுக்குள்ள வந்து, அதுவும் சில பேர் சமயக்கட்டுல போய் இந்த சாப்பிட்ற அழகு இருக்கு, ஐயோ அது சமைச்சு வச்சிருக்கும் ஒரு பக்கம், உடனே இடது கையினால அந்த தோசையை எடுத்து ஒரு கடி கடிச்சு பிடிக்காது, அதுலயே போட்டுருவான். பண்டைய காலத்துல ஒருவன் சாப்பிட்டு எச்சல இன்னொருத்தன சாப்பிட மாட்டான். ஏன்? இவன் பல்லுல இருந்து பல கிருமிகள் அந்த எச்சில ஒட்டின் இருக்கும், இன்னொருத்தருக்கு போனா வியாதி வரும், எச்சில் தொடாதேன்னு. இது ஒரு மடி ஆச்சாரம்னு பண்டைய காலத்துல அப்படி வச்சு பழக்கினார்கள். இன்னைக்கு மடி ஆச்சாரம் சொல்லுவான, சயின்டிபிக்கா எவ்வளவு அநாகரீகம் அது. ஒருத்தன் பிரஷ்ல இன்னொருத்தன் பல்லு தேப்பானா? பாத்ரூமுக்குள்ள சில பேர் போனா சரி, அவரவர்களுக்கு சோப்பு வச்சிருப்பான். இந்த பய போறான, இவன் சோப்பு எடுக்க மாட்டான், கரைஞ்சி போடுமே அந்த சுப்பிரமணியம், அவன் சோப்பு இருக்கும், அதை எடுத்து தேய்ச்சிக்குவான். ஏற்கனவே சுப்பிரமணியனுக்கு முதுகுல படை, அவன் தேய்ச்சிட்டு இருக்கானா உடனே படை எடுப்பு இவன் பேர்ல. அதனால்தான் பண்டைய காலத்திலே தனிப்பட்ட முறையிலே அவரவர்கள் பழக்கப்படுத்தான். இதெல்லாம் தான் நம்ம கலாச்சாரம், இதை நம்ம விடக்கூடாது. சினிமாக்கு போங்க, டிராமாக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, வெளியில உலாவு போங்க, போக வேண்டாம் சொல்லல, எங்க வேணுமானாலும் போங்க, சுதந்திரம் நமக்கு இருக்கு. அதே நேரத்துல நம்ம கலாச்சாரத்தை மறவாம இருக்க வேணும். பெரியவர்கள் வீட்டுல தினமும் சாமி சாமி கும்பிட பழகணும், அப்பதான் குழந்தைகளுக்கு அந்த பழக்கம் வரும். தர்மம் பண்ற போது கூட நீங்க பண்றதை போல குழந்தைகளையும் ஒரு வெள்ளியை கொடுத்து தர்மம் பண்ண சொல்லுங்க, அதுக்கு வயசு காலத்துல இந்த பழக்கம் இருக்கும், தர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். இது மாதிரி பழக்கங்கள் வரவேணும். அப்ப ஆகையினால பண்டைய காலத்துல செழிப்பாகத்தானே இருந்தது உலகம், இப்ப ஏன் சீரழிந்து போகிறதுன்னா கலாச்சாரம் மறந்து போயிட்டோம், அதனால வந்த சீரழிவு. இந்த அம்மா வந்தா கலாச்சாரத்தையும் மறவாதவள், கொஞ்சம் போய் கீரை பறிச்சுட்டு வாங்க,
இவரை விட்டுட்டு எழுந்து போறதுக்கு ஞான சம்பந்தர் உட்கார்ந்துருக்காரு, அவரை விட்டுட்டு எழுந்து போறதுக்கு இந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. என்ன ஆச்சு? ஞானசம்பந்தர் பார்த்தார், என்னை விட்டு இவர் எழுந்து போக மாட்டார். ஐயா கீரை பறிக்கத்தானே, நானும் வருகிறேனே சந்தோஷமா என்று கூப்பிட்டவனுக்கு, ஐயா வருக, எங்களுடைய தோட்டத்திலேயும் உங்கள் திருவடி படட்டும் என்று அழைத்தார். பறிக்கிற போது ஞான சம்பந்தர் சொன்னார், ஐயா நாம் இருவரும் சேர்ந்து பறித்தோமானால் சீக்கிரம் பறிக்கலாம் அல்லவா என்றார். பறிக்கலாம், ஞான சம்பந்தரும் பறித்தார், இந்த வீட்டுக்காரனும் பறித்தார். இவர் தனியா ஒரு கூட பறிச்சார், அவர் அவர்கிட்ட ஒரு கூட இருந்து பறிச்சார். வேடிக்கை பாருங்க, இங்கதான் அந்த அம்மா வந்து ரெண்டு கூடையும் கொண்டு கொடுத்தார். இந்த ரெண்டு கூடையில் உள்ள கீரையும் ஒட்டுமொத்தமா போட்டு கழுவி நறுக்கி கொதிக்க வைக்க வேண்டியதுதானே செய்யல். ஞான சம்பந்தர் கொண்டு வந்த கீரையை தனியா கழுவாமையே நறுக்கி கொதிக்க வச்சா. இவன் வீட்டுக்காரன் பறிச்சுன்னு வந்த கீரையை நல்லா கழுவி பதம் பண்ணி நறுக்கி தனியா வேற ஒரு பானையில போட்டா. இதை பார்த்துக்கிட்டே இருந்தான் வீட்டுக்காரன். என் வீட்டுக்காரி ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன், அவர் ரொம்ப பக்தைன்னு நினைச்சேன், புருஷனிடத்துல பணிவுள்ளவள், பண்புள்ளவள், குணமுள்ளவள், அரும்புள்ளவள், பாசமுள்ளவள் என்று நினைச்சேன். ஞான சம்பந்தர் கொண்டு வந்த கழுவு கூட இல்லை, அப்படியே நறுக்கி அடுப்புல தனியா வச்சிருக்கா, என்னோட மட்டும் கழுவி வச்சிருக்காள், என்ன காரணம்? சரி அப்புறம் பார்த்துக்கோ, அவர் எதிர இதெல்லாம் வேண்டாம். எப்பொழுதுமே மூன்றாம் மனிதர்கள் எதிர நம்ம வீட்டு செலவெல்லாம் வச்சுக்கப்படாது. அடிதடி சண்டை தனியா, ஏன்னா யார் அடி வாங்குவான்னு தெரியாது. நீங்க சிரிக்கிறத பார்த்தா உங்க வீட்டில் அப்படித்தான் அனுபவமோ என்னமோ எனக்கு தெரியாது, நீங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டீங்க எனக்கு நம்பிக்கை. ஏன்னா குருஜியை சேர்ந்தவர்கள் நீங்கள்லாம், அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். நீங்க அப்படி இருந்தால் தானே இன்னும் மேலும் மேலும் கேட்கணுங்கிற ஆர்வமே உங்களுக்கு வரும். சமையல் பண்ணி முடிச்சா பூஜை அறையில் கொண்டு வச்சா, இவன் கணவன் பறிச்ச சக்தி பானையில பண்ண கீரையை மட்டும் நேவேத்தியத்துக்கு வச்சா ஞான சம்பந்தர் பண்ணது வைக்கல. உடனே சந்தோஷம் இவனுக்கு, ஆஹா நாம் பறிச்சதுதான் சாமி நேவேத்தியத்துக்கு வச்சிருக்க. என்ன இருந்தாலும் மை வைஃப் ஒரு பெருமை. நான் பறிச்சுன்னு வந்த கீரையை தான் ஜோரா கழுவி சுத்தம் பண்ணி சாமிக்கு நேவேத்தியத்தை கொண்டு வச்சிருக்கா, ஞான சம்பந்தர் பண்ண வைக்கல. இருந்தாலும் தப்பு தானே, அவர் பெரியவர் இல்லையா, அவரை வீட்டை கூப்பிட்டு செய்யலாமா? அப்புறம் இவனுக்கே பதில், ஒருவேளை அவரை சாப்பிட கூப்பிட்டு அவர் பறிச்ச கீரையே அவருக்கு சமைச்சு போட்டா அது சரியாகாது, நாம பறிச்ச கீரையை சமைச்சு போட தான் நமக்கு பலன் நினைக்கிறாளோன்னு நினைச்சார். ஞான சம்பந்தர் வந்தார், உணவெடுத்தார், விடைபெற்றுக் கொண்டு சென்றார். வைத்திலே போவதற்காக இவர்கள் வீட்டிலே கீரையையும் படைத்தாயே.
என்று நினைத்துக் கொண்டு நமசிவாய 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 என்று ஜபித்துக் கொண்டே பறித்தார். அவர் பறித்த பொழுதே அந்த கீரை பரிசுத்தமாகிவிட்டது. நமசிவாய நமசிவாய என்று சொல்லிக் கொண்டே பறித்ததினால் அப்பொழுதே அது நிவேதனம் ஆகிவிட்டது. ஒரு முறை நிவேதித்ததை மறுபடியும் நிவேதிக்க வேண்டாம். நீங்கள் செய்ததுதான் நிவேதனம். நீங்கள் நமசிவாய சொல்லாமலே பறித்தீர்கள், ஆகையினால் நிவேதித்தேன் என்று கூறினாலாம். அவருடைய பக்தியைக் கண்டு மனைவியின் திருவடியிலே விழுந்து வணங்கின. அப்படி பண்டைய காலம் தொட்டு இது போன்ற பழக்க வழக்கங்கள், நிர்மாணங்கள், ஆலயங்களை வழிபடுவது, பூஜைப்படுவது. ஒரு கேள்வி, அம்பாளா இறைவனா திருவாபரணம் செய்து போடுவது, டிரஸ் போட்டு பார்க்கிறது, சுவாமிக்கு இன்னைக்கு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா உடனே போய் பார்த்தேன்னா சுவாமிக்கு கிருஷ்ணர் மாதிரி வேஷம் வச்சு அன்னைக்கு ராஜா கல்யாணத்தில் பண்ணாங்களே அந்த மாதிரி கிருஷ்ணர் மாதிரி, வைகுண்ட ஏகாதினா சங்கச்சக்கர கதாபக்மோட கருட வாகனம் இல்லைன்னா சேஷ வாகனம், இதெல்லாம் எதுக்கு? ஆண்டவன் கேட்டான எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, எனக்கு நகை வாங்கி போடு, இந்த உலகத்தையே படைத்து அவனுக்கு நீ கொடுத்த ஆக வேண்டும். பின்ன ஏன் பண்றோம்? நம்மை அலங்காரம் நாம் செய்து கொள்ளுகிறோமே, நம்மை அலங்கரித்து பார்ப்பதை விட இறைவனை அலங்கரித்து பார்ப்பதிலே ஒரு இன்பம். அது இன்பத்தை அனுபவிச்சா தான் புரியும். எப்படி? இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை, அதுக்கு 4 வயசு பொன் குழந்தை. வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாலும் புருஷ குழந்தைகள் எப்படி இருக்கும்? அநேகமாக ஜட்டியோட தான் இருக்கும், அது இஷ்டத்துக்கு விளையாடும். என்ன ட்ரெஸ் போட்டு போட்டு இதை அழுக்காக்கிவிடும். வெளியில் போகிற போது மட்டும்தான் ஒரு கவனியோ கவனியோ டவுனியோ மாற்றுவா, மற்றபடி இது ஜட்டியோட வாயில் விரலை போட்டுன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடும். இந்த அம்மா பெற்றவர் இருக்கிறாளே, இவளும் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணிக்குவோம். உடனே சாயங்காலம் வெளியில் போகணும், என்ன செய்வள்? கண்ணாடிக்கு முன்னால் போய் நினைப்போம், பாத்ரூமில் போய் குளிச்சு இந்த ஷாம்புலாம் போட்டு 15 நிமிஷம் ஊறி ஷவரை திறந்து விட்டு அந்த டிவியில் காட்டுற மாதிரியே நின்றுண்டு, பார்த்த பழக்கம், பழக்கம் விடாதே இப்படியே நின்றுண்டு, அப்புறம் தலையெல்லாம் தொடச்சுண்டு, இந்த செத்து போகிற மிஷின் ஒன்று இருக்கேன் அதுக்கு பேர் என்ன? டையர். நான் செத்து போறவர்னு அர்த்தம், டையர்னா செத்து போறது தானே, டையர் செத்து போறவன். அந்த டையர் அந்த மிஷினை கையில் எடுத்துட்டு அதில் என்ன ஒரு ப்ரஷ், அதை அப்படி போட்டு இப்படி வளைக்கி, அது மேலே அப்படி காட்டினா அதை அப்படியே சுருண்டு அப்படியே நிற்கும். அப்புறம் இந்த பக்கம் அப்படி வளைச்சி இப்படி சுருட்டி அதே மேலே அப்படி காட்டும். இதெல்லாம் பார்த்தேன், என் தலையெழுத்து என் கண்ணு முன்னாலேயே இத்தனையும் பார்த்துருக்கேன் நான். இவ்வளவு பண்ணி அதை ட்ரெஸ் எல்லாம் பண்ணி உடனே அந்த மேக்ஸ் ஃபேக்டர் இந்த டப்பா அப்படி திறந்து பெருசா கண்ணாடி நிற்கிறது, இருந்தாலும் சின்ன கண்ணாடியில் பார்க்கறதுல ஒரு அல்ப ஆசை, அதில் பார்த்துட்டு இந்த பக்கம் இந்த ரோஸ் அதாவது ரோஜாப்பு கண்ணமாயவர் சினிமாவில் பாடணும், ரோஜாப்பு கண்ணமாடி உடனே அதை போடணும். என்னடி ராக்கம்மா ஞாபகம் இவளுக்கு, உடனே ஒரு பென்சில், கருப்பா ஒரு பென்சில், இந்த புருவல் கிடையாது அதை சரைச்சு எடுத்துருக்கா இவன், அதனால யாரா போனா என்ன ஒண்ணுமே இல்லையா, இயற்கையான புருவத்தை சரைச்சு எடுத்துட்டு இவ சில பேர் சரைக்கிறது இல்லை, ஒரு ப்ரஷ் ஒரு 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 பிடுங்காசுரன் ஒன்று பிடுங்கி தலையெழுத்து அதை போட்டு அந்த மைய தீட்டி அப்போ ஒரு ப்ரஷ் அந்த இது இங்கே இருக்கு அதை அப்படி அப்படிலாம் பண்ணி இப்படி இப்படிலாம் பண்ணி அப்புறம் நீளமா ஒரு பெயிண்ட்டு கண்ணை மூடிண்டு இங்க அப்படி தடவி ஒரு பென்சில் ஷவுப்பா இருக்கு அதை எடுத்துட்டு கண்ணாடி வச்சுட்டு இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பெயிண்ட் பல பலான்னு இருக்கணுமா. இந்த பழைய காலத்தில் தெருக்கூத்து ராவண சம்ஹாரம் நடக்கும், இந்த தெருக்கூத்துல தான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு உடனே தலையெல்லாம் சரி பண்ணிட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த புடவை போட்டுக்கிற போது அது வந்து முழுசாக மறைக்கக்கூடாது, அதை கொஞ்சம் அப்படி கீழே இறக்கி இங்கே ஒரு கிளிப்பு போட்டுட்டு பின்னால் ஒரே ஒரு ஜான் தொங்கும். என்ன நாகரீகம் என்ன இவ்வளவையும் பண்ணிட்டு பச்சை வளையல், பச்சை புடவை, பச்சை ஸ்டெட்டு, அந்த புருவத்துக்கு மேலேயும் பச்சை கலர் பெயிண்ட்டு, இந்த
நல்ல காலம் உதட்டில் பச்சை அடிக்கிறது இல்லை. இருந்தால் அம்மா வந்து காத்தாயி மாதிரி இருப்பாள். நல்ல காலம் அங்கே மட்டும் சிகப்பு தொலைஞ்சி போட்டேன், போனால் போகிறது எக்ஸ்கியூஸ்ட். அதை அடிச்சுக்கிண்டு உடனே பச்சை வாறு போட்ட ஹை ஹீல்ஸ் அப்பா அதை மாற்றிண்டு இவ்வளவு பண்ணுடனே இந்த 4 வயசு குழந்தை இருக்க, மாமி உடனே பாருங்க என்னதான் இவள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெஸ் பண்ணினாலும் தன் குழந்தைக்கு ட்ரெஸ் பண்றதுற போது கொஞ்சம் ஸ்ரத்த ஜாஸ்தி. கூட்டு சோறா தொடச்சி அதனுக்கு தகுந்த மாதிரி போட்ட உடனே என்னைக்கோ வெளியில யார் வீட்டு குழந்தையோ உன ட்ரெஸ் பண்றா அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காயோ அதை அந்த குழந்தைக்கு போட்டு அந்த குழந்தைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தான் ரொம்ப நேரமா 1 மணி நேரமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அதில் இவளுக்கு மயக்கம் இல்லை, ஏன்னா இது பிற மயங்கணும்னு இருக்காது பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இவளுக்கு மயங்கணமே அந்த குழந்தைய ட்ரெஸ் பண்ணி ஓ யூ லுக் ஸோ லவ்லி டாலின்னு ஒரு கட்டு கட்டிண்டு அந்த பவுடர்லாம் கசங்கி சொக்கா எல்லாம் நெசுங்கி மறுபடியும் அதை கைட்டுவிட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி பல வித இவ கட்டிக்கிற போது இன்னைக்கு பச்சை வளையல் பச்சை புடவை தீர்மானம் பண்ணுவாள், குழந்தைக்கு மட்டும் தீர்மானம் பண்ண மாட்டான். உள்ளத்திலே ஒரு இன்பம் தெரிகிறது அல்லவா. சாதாரண நம்ம குழந்தைக்கே இப்படி அலங்காரம் பண்ணி பார்க்கிற போது நமக்கு இன்பம் இருக்குமானால் நம்மை படைத்த இறைவனுக்கு ஓர் உருவம் கொடுத்து அதற்கு அலங்காரம் பண்ணி பார்த்தா அந்த இன்பத்தை அனுபவிச்சா தான் தெரியும். ஆகினால்தான் இது மாதிரி ஆலயங்களிலே மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது, திருவாபரணங்களை செய்து போடுவது, உற்சவங்கள் செய்வதெல்லாம் இறைவா இத்தனையும் நீதானடா படைத்தாய், நீ படைத்த இத்தனை வசதிகளையும் தினமும் நான் அனுபவித்து வருகிறேன், கொஞ்சமாவது நீயும் அனுபவிப்பதை நான் பார்க்க வேண்டும் என்று மனதிலே ஏற்பட்ட பக்தி விசேஷத்தினாலே ஆண்டவனுக்கு நாம் இது போன்ற திருவாபரணங்கள் உடைகளை எல்லாம் அழைத்து அந்த இன்பத்தை குழந்தையினிடத்திலே எப்படி இன்பம் அடைந்தோம் குழந்தையும் தெய்வம் கொண்டாடி இடம் தரிலே என்பது போல் இந்த 2 இன்பத்தையும் ஒன்றாய் அடைவதற்காகத்தான் இறைவனுக்கு இப்படி எல்லாம் செய்து போடுகிறோம். ஆகியினாலே பக்தர்களே, அறிவுள்ள தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நீங்கள் வாழ்க்கையிலே எப்படி ஒன்று வேண்டுமானாலும் இருங்கள், உங்கள் இஷ்டம் போல் சுதந்திர பறவைகளாக வாழுங்கள். இந்த உலகிலே நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். பெண்கள் உங்கள் அத்தனைவருக்கும் உங்கள் குங்குமம் நிறைத்திருக்கட்டும் என்று குருபெருமானை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் அனைவரும் சகல சௌபாகியங்களும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அத்தனையும் உங்களுக்காக. மற்றும் ஒரு வேண்டுகோள், கலாச்சாரத்தை மறவாதீர்கள். நாமும் தமிழர், இந்து மதத்தை சார்ந்தவர் என்ற எண்ணத்தோடு இருங்கள். கிறிஸ்தவ மதத்திலே பிறந்தால் நான் கிறிஸ்தவன் என்ற அந்த கலாச்சாரத்தை மறக்காதீர்கள். நீங்கள் இஸ்லாமிய மதத்திலே பிறந்திருந்தால் நான் ஒரு முஸ்லீம் என்று உங்கள் கலாச்சாரத்தை மறக்காதீர்கள். அப்படி அப்படி அவரவர்களுடைய கலாச்சாரத்தை மறவாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றியை தவிர தோல்வி இருக்காது. ஆகையினால் குருஜி வெற்றியை சொல்லிவிட்டார்னே சிங்கப்பூர் ஸ்வீப்பில் விழலையேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். வாழ்க்கையில் வெற்றி என்றால் இன்பம், ஆனந்தம், சுகம், கவலைகள் குறைதல், இதுதான் வெற்றி. அப்பேற்பட்ட வெற்றி திலகங்களாக நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுவதற்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. குருநாதனுடைய திருவருள் கருணை கொண்டு ஸ்ரீ ஞானானந்த சேவா சமாஜம் அரசாங்கத்தினுடைய ஒரு பெருத்த ஆதரவிலே பதிவு செய்யப்பட்டு இந்த நிர்வாகமானது சிங்கப்பூர் வாழ் மக்களுக்கெல்லாம் பெருத்தொரு தொண்டு செய்ய காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்பேன். இப்பொழுதுதானே குழந்தை பிறந்திருக்கிறது, அது இனிமேல் தானே வளர வேண்டும். வளருவது உங்கள் கையில் தானே இருக்கிறது. இந்த சமாஜம் நன்றாக ஓங்கி வளர்ந்து பெருத்த தொண்டு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் மனது வைத்தால் நடந்துவிடும். ஆகினாலே அன்று குருஜியினிடத்திலே அன்போடு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு போனீர்கள். ஒரு சிலர் மட்டும்தான் கையெழுத்து போட்டு சந்தா கட்டி கொடுத்திருக்கிறார்கள், பல பேர் கொடுக்கவில்லை. ஆகையினாலே குருஜி இன்னும் 1 வாரம் 10 நாட்களுக்குள்ளே திரும்பி வருவேன். அதற்குள்ளாகவே சனிக்கிழமை தோறும் நீங்கள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்றால் இந்த சமாஜத்தினுடைய இப்பொழுது காரியதரிசியாக விளங்கும் பழனிசுவாமி இருப்பார் அன்பர், அவரிடத்திலே நீங்கள் அந்த சந்தாவை கட்டி அப்ளிகேஷனை கொடுத்து விடுங்கள்.
அப்படி இல்லை என்றால் தினமும் உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது 41 வுட்ஸ்வில் ரோடு அது இந்த சிறங்கோன் ரோடு வழியாக போனால் அந்த முனையில் அந்த மூன் ஸ்டோன் ஒரு சந்து திரும்புறது, அதில் திரும்பி அப்படி போனேன்னா நேர ரங்கநாதன் அன்பர் அவர் அவரிடத்திலேயாவது போய் கொடுங்கள். இதுக்கு வந்து மாசத்துக்கு சந்தா 1 வெள்ளி தான் வச்சிருக்காங்க. இதுல சிங்கப்பூர் சிட்டிசனா உள்ளவர்கள் தான் மெம்பரா இருக்க முடியும், ஏன்னா அரசாங்க சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆனா சிங்கப்பூர்ல இமிகிரண்டா வந்து தொழில் பண்ணுகின்றவர்கள் இதுல சேரணுமானா அது அரசாங்கம் உத்தரவு கொடுத்தாலுடைய செய்ய இயலாது. ஆகினால அந்த உத்தரவு கிடைக்கின்ற வரையில் சிங்கப்பூர் சிட்டிசனா உள்ளவர்கள் நீங்கள் எல்லாம் அதனுடைய அங்கத்தினர்களாக மாறி ஆகி இந்த சமாஜத்தினுடைய தொண்டு. எனக்கு ஒரு பெருமை என்னன்னா இந்த சமாஜம் 22 கிளைகள் இருக்கின்றன உலகம் பூராவும், ஏனைய நாடுகளிலேலாம் இருக்கின்றன. ஆனா சிங்கப்பூர்ல மட்டும் எனக்கு ஒரு பெருமை. ஏன், சுமார் ஒரு 600 அப்ளிகேஷன் எங்க இருந்து வாங்கிட்டு போயிருக்கேன். மற்ற ஊர்கள்லாம் அப்ளிகேஷன் 5, 10, 50 இப்படிதான் போயிருக்கு. இங்கதான் இவ்வளவு அன்பர்கள் உடனடியாக ஆசையோடு வந்து இதிலே சேர்ந்து குருஜியும் சுவாமிஜியும் சேர்ந்து இருக்கின்ற இந்த சமாஜத்தில் அன்பர்களாக சேர்ந்து ஆக்கப்பணியில் ஈடுபட்டு ஆனந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தது சிங்கப்பூருக்கு தான் அந்த பெருமை. ஏனைய பிரான்ச்சுகள் 21 பிரான்ச்சுகள் இருந்தாலும் அத்தனைக்கும் பெருமை இல்லை, உங்களுக்கு தான் அந்த பெருமை. ஆகையினால சீக்கிரம் அதை பதிவு செய்து மாத சந்தா 1 வெள்ளி 12 வெள்ளியை சேர்த்து கொடுத்தா 1 வருஷத்துக்கு சரியா போச்சு. அதற்கு முதல்ல அப்ளிகேஷன் பதிவுக்காக 5 வெள்ளி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கு தபால் தபால் போட்டுக்கிட்டு எல்லாம் செய்யணுமே, அதனுடைய கண்டிஷன்ஸ், அதனுடைய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், அதை செய்யுகின்ற தொண்டுகளை எல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி அனுப்பணுமா, அந்த செலவுகள்லாம் இருக்கு. அதுக்காக 5 வெள்ளி நியமித்திருக்கார்கள். அது வருஷா வருஷம் இல்லை, மாசா மாசம் இல்லை, 1 ட்ரிப்பு தான். ஆனால் நீங்கள் அனைவரும் அதனுடைய லைஃப் மெம்பராக ஆகணும்னு குருஜியினுடைய விருப்பம். லைஃப் மெம்பர்னா ஜாஸ்தியில் சாதாரண 100 வெள்ளி ஒரு தடவை அப்படி சின்னாக்கு போயிட்டு வந்தால் காலி. 100 வெள்ளிய ஒரே டைம்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 25 வெள்ளியா நீங்க 4 மாசத்துல கொடுத்து விடலாம், இல்ல 15 வெள்ளியா கொடுத்து விடலாம் ஒரு 6.5 மாசத்துக்குள்ள. ஆகையினால 100 வெள்ளி முழுசாவும் கொடுக்கலாம். எல்லோருமே நீங்க லைஃப் நல்லா இருக்கணுமே, லைஃப் மெம்பராக நீங்க அத்தனை பேரும் ஆகணும். ஆகையினால 41 வுட்ஸ்வில் ரோட்ல கொண்டு ஏற்கனவே அப்ளிகேஷன் வாங்கிட்டவா தயவு செய்து அதை பூர்த்தி செய்து ரங்கநாதன் இடத்துலயோ அல்லது சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயத்துல அந்த பஜனை சமயத்தில் அங்கே பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள், அவர்களிடத்திலேயோ கொடுத்து பதிவு செய்து விடுங்கள். ஏன்னா ஜென்ரல் பாடி மீட்டிங்லாம் போடணும், இன்னும் நம்ம ஆக்க வேலைகளை எல்லாம் பணிகளை எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாமா, நீங்கள் சீக்கிரம் வந்தால் தானே வேலையை சீக்கிரம் ஆரம்பிக்க முடியும். ஆகையினாலே நான் வருவதற்குள்ளே எல்லாரும் பதிவு செய்து கொள்ளுங்கள். யாருக்கு இந்த அப்ளிகேஷன்கள் கிடைக்கலையோ அவர்கள் ரங்கநாதனையோ அல்லது பழனிசாமியோ கேட்டால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பார்கள், வாங்கி கொள்ளாதவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை ஆராதனை விழாவுக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கூறி விடைபெறப் போகிறேன்.